ஒரு அப்படி படல இப்படி போயிடுவோம் பாவத்தை நம்ம வந்து இந்த மாதிரி போன ரூபமே இப்படியே போனமண்டா பாவத்தை அல்லாஹ்வுக்கு விடாத ஒரு தன்மை வந்துட்டே சொன்னா இரண்டாவது என்ன தெரியுமா நன்மை ஏவக்குள்ள இஷ்டம் இருக்காது தீமையை தடுக்கக்குள்ள இஷ்டம் இருக்காது நன்மை ஏவக்குள்ள இஷ்டம் இருக்காது தீமையை தடுக்கக்குள்ள இஷ்டம் இருக்காது சலோங்க வட்டியை பத்தி பேசுறது இப்படி தான் பாப்பீங்க வட்டி கூடாது ஹராம் அதெல்லாம் தெளிவா சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் இந்த சூழலிலே வட்டி எடுத்தாக வேண்டும் போலதான் இருக்கிறது நிர்பந்தமாக இருக்கிறோம் சிறுபான்மை நாட்டில் இருக்க வேண்டும் தெரியும் என்றாலும் நாங்கள் என்ற அளவுக்கு அதை தவிர்க்க பார்க்க வேண்டும் வேண்டாம் அவ்வளவுதான் அது என்ன தெரியுமா அப்படின்னு என்றாலும் தவிர்க்க பார்க்க வேண்டும் டேஸ்ட் பட்டுட்டா டேஸ்ட் பட்டா தான் வாயால வரும் அல்லாஹ் கூடான்றது என்ன என்றாலும் தவிர்க்கிறது கூடான்னா கூடாதுதான் அது வந்து அப்படி நெஞ்சிலிருந்து வரணும் குர்ஆன்ல கூடானத்தை கொஞ்சம் வழுக்கி அப்படி பிறண்டு அப்படி பூசி விட கூடாது வணங்கிட்டா கூடாதுன்னு அது மனசிலிருந்து வரணும் எப்ப வரும் தெரியுமா விட்டா வரும் டேஸ்ட் படாட்டி வரும் பாவத்துடைய டேஸ்ட் உள்ளத்துல வரலன்னு வைங்களே அப்ப அது வரும் வீட்டுக்கு போறார்கள் அதாவது பாருங்க சகோதரர்களே பாவம் செஞ்சு ஓட்டு தீமையில ஏவி பாருங்க வீட்டுல மனைவிக்கு சட்டம் மாப்பிள்ள என்னது யார் மச்சாமாரோட ஒரு பேச்சு வச்சுக்கிற அஜ்நபி மகரம் இந்த வீட்டுல பேணப்படணும் அப்படின்னு அந்த சாப்பாட்டுக்கெல்லாம் போயிடக்கூடாது தெரியும் தானே என்ன விதத்துல நடக்குதுண்டு கூடாண்டுவார் உண்மையிலே சொல்ல வேண்டிய விஷயங்கள் தான் அவன் மனைவி என்ன செய்வா இவர் சொல்றாருன்னதுக்காண்டி இருப்பாங்க இவர்த மைனி ஒருத்தர் இங்க இருந்தா வந்துருவாங்க இவர் சிரிச்சு சந்தோஷமா ஆகுண்டு பேசுவாரு மனைவி பாப்பா என்ன இவருக்கு மட்டும்தான் மைனி சட்டமோ அப்ப எங்களுக்கு எல்லாம் இல்லையோ அவருக்கு மட்டும்தான் என்னது அவர் பேசுவார் சிரிப்பார் எல்லாம் செய்வாரு பாப்பா உள்ள கவர் என்ன நீங்க மட்டும் பேசுறீங்க அப்படி இருக்கிறது என்னது நாங்க பேசுவோம் எங்களுக்கு தெரியும் நாங்க அதாவது எல்லாரோடய சம்பந்தப்பட்டிருக்கிறோம் நீங்கள் வழிகட்டு போனீங்கன்னா போனதுதான் எங்களை பத்தி கேட்கவான நாங்க சொல்றத செய்யுங்கன்னு வந்துருவாரு அதோட மனைவிக்கு என்ன பயஞ்சிரும் இவருக்கு டேஸ்ட் இருக்குது அது இயல்பா மனுஷனுக்கு வழங்கிடும் இவருக்கு பாவத்தோட டேஸ்ட் இருக்குது இவருக்கு விடுறதுக்கு கொஞ்சம் கூட திராணி இல்லை விடுவதற்கு கொஞ்சம் கூட திராணி இல்லை என்றது தெரியும் அதனால மனைவி புரிஞ்சுக்கொள்வா இன்னும் சிலவங்களை பார்ப்பீங்க நாடகம் பார்க்கணும் படத்தை பார்க்கணும்னு ஆசையெல்லாம் இருக்குது ஆனால் வீட்டுக்குள்ள கௌரவமா இருக்கணும்னு ஆசை வீட்டுக்குள்ள போறது மனைவி நாடகம் மட்டும் பார்த்துட்டு இருப்பா நாடகம் நினைச்சியா பார்த்துட்டு இருப்பா போன உடனே என்னது என்ன டிவியெல்லாம் போட்டு மகரிப் டைம்ல ஓபன்னுவாரு மகரிப் டைம்ல டிவியெல்லாம் போட்டு பெரிய சவுண்டோட போடுவார் அது அது ஈமானெல்லாம் இல்லை சவுண்ட்ல போட்டு அடக்க பாக்குறது வணங்கிட்டேன் அப்படி சொல்லி பாக்குறது மனைவி சும்மா கத்தாம இருந்து பாத்துட்டு போகிடுவாங்க விளக்கிட்டானு அப்படி சொன்னேன் என்ன நீ யாரை படிச்சு பேசுற ஓபன் சொல்லி கடைசி கட்டம் இதை மட்டும் விடுங்களேன்னு சொல்லுவாங்கன்னு கடைசி சார் இண்டியோட முடிச்சிடணும் அப்படின்னு இவரும் புட்டுவத்தை போட்டிருந்து என்ன கட்டம் போகுது அப்படி என்று இவர் சொன்னார் வைங்க அவ்வளவுதான் மனைவி என்ன முடியாடுப்பா அவ்வளவுதான் ஈமானெல்லாம் இவருக்கு இல்ல சும்மா அப்படி தடுத்து பாக்குறார் அதிகாரமெல்லாம் போட்டு அதோட மனைவி முடிவெடுப்பா என்னது இவ்வளவுதான் இவரோட டேஸ்ட் ஈமானுடைய டேஸ்ட் இவ்வளவுதான் இவர் என்ன கட்டம் போறேன்னு பார்த்த உடனே முடிவெடுத்துருவோம் புள்ள மனைவி எல்லாரும் முடிவெடுத்துறாங்க அதுக்கு பிறகு நீங்க என்னமோ சொல்லுங்க பாபா வீட்டுல நடக்குது இல்லை பாத்தீங்களா ஏன் நடக்குது இல்லை உங்களோட வார்த்தை வந்து உள்ளத்துல இது வரல அப்படி வந்திருக்க சொல்ல அது ஏறும் நீங்க சொல்ல முந்தைய நீங்க வரக்கொலை அந்த தீமையெல்லாம் ஓடிடுமாங்க இன்னைக்கு ஆனா ஓடாமிக்கிறது காரணம் உங்களோட அந்த வெளிப்பாடு அல்லா சகோதரர்களே நீங்க நினைக்க வேணா ஹீபத் அல்லா தாரது கண்டா அச்சப்படுகின்றது உண்டு அல்லா தாரது தெரியுமா அது அல்லா எங்களோட உடம்புல போடுவான் அதை கண்ட ஒரு பாவம் உங்கள்கிட்ட உண்மையிலே உள்ளத்துல இல்லைன்னு வைங்களே கிட்ட போகல அது பயம் வந்துடும் கிட்ட போகல அந்த பயம் வந்துடும் அது இல்லாம நம்ம இருக்கிற நேரத்தில் அந்த பயம் வருது இல்லை அது வராது அப்ப மனைவி என்ன முடிவெடுத்துறா இவ்வளவு உதாரணம் முடிவெடுத்துறா எங்கேயாவது ஒரு பயம் நடக்கிற விஷயங்களை சொல்றேன் எங்கேயாவது ஒரு பயான கேட்கறது விளங்கிட்டா தஹஜ்ஜ பத்தி கேட்டோன்னே சிறப்போட மூணு மணிக்கு அன்றைக்கு ரெண்டு மணி சுபகேது ஒழுந்திக்க மாட்டாரு அன்றைக்கு ரெண்டு மணிக்கு எலும்புறது எலும்பி ரெண்டரை காத்தா தொழுகிறது தொழுந்து போட்டு பாக்குற வைஃப் தூக்கிட்டீங்களா அதுக்காங்களை பொறுக்காத இருக்கு எலும்பு எலும்பு தொழு தொழு எந்த வீட்டுலன்னா தொழுக முக்கியம் என்ன நடக்குது இங்க அப்படின்னு எழுப்பி ஆளை தொலை வைக்கிறது வைஃப் பாப்பா என்ன தெரியுமா இது என்ன எந்த நாளும் இல்லாமல் இன்றைக்கு எழுப்பி விட்டுக்கிறாரு சரி தொழுவோம் பாப்பா எத்தனை நாளைக்குன்னு சொல்லி என்னது என்ன அவரை தெரியும் அவர் இயல்பாவோட மனசுல கணவனை பத்தி ஒரு மரியாதை இல்லை வெளிப்படையா காட்டிக்கிறாலும் இல்லை அப்ப தொழுதுவா அடுத்த நாள் வந்து இவ்வைப்புக்கு சில பெண்களுக்கு டக்குன்னு பற்று எலும்பி தொலை நினைப்பா இவர் தூக்க இவரை எழுப்பிவிடு எழுப்பி விட்டா உன்ன வேலையை பாராமணி இவர் நான் தொழுகிற மாதிரி தொடர்ந்து கல்றேன் ஆதமுடைய மகன் எல்லாரும் தவறு செய்யறவங்க தான் அப்போ மனைவி என்ன முடிவெடுப்பா சொல்லுவோம் அதோட இவ்வளவுதான் இவர் ஈமா இவர் ஈமான் இவ்வளவு ஒன்று அல்லாஹ்வுக்காவில் எல்லாம் கேஸ் எல்லாம் என்னது கேஸ் அது மட்டும்தான் அல்லாஹ்வுக்காவிடி ஒன்று இல்லை அந்த பாவம் டேஸ்ட் ஆகி உள்ளத்துக்குள்ள வந்த உடனேயே இவருக்கு எதை ஏவுறது எதை தடுக்கிறது எதை விடுகிறது எதை செய்யறது மறந்தாச்சு விளங்கிட்டா அல்லாஹ்வுக்காக வேண்டி இது பாவம் விட்டேன் என்ற உணர்வு இருந்தால் சரியாயிருக்கும் விளங்கிட்டானே அது சரியாயிருக்கும் இல்லை ஒரு டைமுக்கு செய்யறது ஒரு டைமுக்கு விடுறது வந்தா செய்யறது போனா விடுறது இந்த மாதிரி லெவலில் இருந்தவைகளே அது ஒரு நாளும் நிற்காது அது ஒரு நாள் என்ன செய்யாது மனசுல இடம் பிடிக்கவே பிடிக்காது இதனால தான் நிறைய விஷயங்கள் என்னது சமூகத்தில் வீட்டுக்குள்ள சொன்னா எடுபடுது இல்லை வீட்டுக்குள்ள சொன்னா முன்னால சொல்லிட்டு போறாரு அஞ்சு நேரம் தொழுவேன்னு சொல்லி மனைவி தொழாம இருக்கிறான் ஏன் தொழுவுற இல்லையான்னு கேட்பாரு
கொஞ்சம் நில்லுங்க புள்ளாட வேலைக்கே தொழுதுறேன். ஏன் இவர் ஃபைவ் டைம்ஸ்ல உறுதி இல்லை. இவர் தொழுகிற ஆளா இருந்தா இயல்பா அச்சம் வரும் தெரியுமா? அதை பார்க்கக்கூடாது. என்ன கணவர் இப்படி தொழுகிறாரு, இந்த மாதிரி இருக்கிறாரு, நானும் தொழணுமேன்ற உணர்வு வரும். உள்ளத்தை தொட்டு சொல்லுங்க பாபா, எங்கட மனசு அப்படி இருக்குதா? இல்ல. நாங்க வந்து மனைவிட்ட இஸ்லாத்தை எதிர்பார்க்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட இஸ்லாம் இல்லை. இருந்தால் இப்படி இருக்க மாட்டோம். எங்கள்கிட்ட நூத்துக்கு நூறு வீதம் அந்த நூத்துக்கு நூறு செய்யாம இருக்க, இரண்டாவது நூத்துக்கு நூறு வீதம் செய்யணும் என்ற உணர்வுகளாவது எங்கள்கிட்ட இருந்தா சொல்ல முந்தி எடுபடும் தெரியுமா? சொல்ல முந்தி எடுபடும். ஆனால் அது எங்கள்கிட்ட குறவு. நாங்கள் சொல்லக்களை எடுபடும். அவர் வந்தா செய்வார், நிப்பட்டிடுவோம். வானம் இது கூடாது, ஹராம் என்கின்ற உணர்வு வரும். சாப்பாடை மனைவிட்டு தடுக்கிறது, இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு போகப்படான்றது. அங்களை கூட்டாளி ஒருத்தர் பிசினஸ்ல அல்ல ஆபீஸ்ல மேனேஜர் ஒருத்தர் கூப்பிட்ட உடனே என்ன செய்யறது, நேத்து தான் மனைவியை கூட போவானாண்டு இப்போ அவளுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகும், அப்படி இப்படி என்று சொல்லிட்டு என்னது கள்ளத்தனமா பேது சாப்பிட்றது. அங்க யாராவது இந்த வைஃப்ட என கூட்டாளி ஒருத்தர் அங்க வந்திருப்பா, இவரை கண்டுருவாரு, வீட்டுக்கு வந்து அப்படியே சொல்லிடுவாங்க, இவர் வீட்டுக்கு வருவாரு, இங்க போயிட்டு சாப்பாடு போய்ட்டு, இங்க சாப்பாடு வீட்டுல இல்லையா சாப்பாடு, ஒரு ஃபங்க்ஷன் அங்க ஃபங்க்ஷன் ஜவாரி, அந்த கதையில நீ கதைக்க, நான் ஏன் போன எனக்கு தெரியும், உனக்கு எந்த நிர்பந்தம் இல்லை, எனக்கு இந்த நிர்பந்தம் என்ன நிர்பந்தம், மார்க்கத்தில் கூடாண்டா கூடாதா, நீங்க எப்படி போவீங்க எனக்கு சொல்லி போட்டா அந்த சண்டை. அன்றைக்கு பார்த்து ஏதாவது பிரச்சனைலாம் வந்து முடிச்சுட்டு இவளுக்கு இஸ்லாம் சொல்லி மாப்பிள்ளையோட அடக்கி நடக்கணும் தெரியுமா, சொன்னா கேட்கணும் இஸ்லாம் எவ்வளோ சொல்லுவது தெரியுமாண்டு அன்றைக்கு அந்த இஸ்லாத்தை போட்டுட்டு பேத்துறது. இது மனைவிட்டு எடுபடும்னு நினைக்கிறீங்களா? வேணுமெண்டா பயத்துக்கு அச்சத்துக்கு வேணுமெண்டா எடுபடும், மரியாதை போயிடும். அவ்வளோதான், கணவன் என்கின்ற மரியாதை உள்ளத்துலேருந்து போயிடும். அதுக்கு பிறகு நீங்கள் எதுவும் சொல்லுங்க, உங்களுக்கு பாஸ் ஆகாண்டி செய்வாங்க, அவ்வளோதான், எடுபடாது. நீங்க தீனோட இருந்தனி வைங்களே, உங்கள்ட்ட மார்க்கம் இருந்தனு வைங்க, உங்கள்ட்ட நூத்துக்கு நூறு இருந்தனு வைங்க, சொல்லாமலே மாறும் தெரியுமா? நீங்க அப்படி சொல்லாமலே அது உள்ளுக்கு போகல வரும் சகோதரர்களே. அந்த அது அப்படித்தான், அல்லாஹு தஆலா உள்ளத்துல வந்து பாவம் அல்லாத நன்மைகளை இன்பமாக்கணும். ஆனா நிறைய பேர் பாவத்தை தான் இன்பமா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஈமானிட இன்பம் தெரியுமா உங்களுக்கு? ஈமானுக்கண்டு அல்லாஹ் ஒரு டேஸ்ட் வச்சுக்கிறான். நீங்கள் ஒரு நாட்டுக்கு ஒரு புதிய நாட்டுக்கு பேசிட்டு வந்து ஒரு அமெரிக்காவுக்கோ ஜப்பானுக்கோ போய் அந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு வரீங்கன்னு வைங்களேன், அதை வந்து மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூட உங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் தெரியுதானே, எப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு சொல்லக்கூட ஒரு டேஸ்ட் இருக்கு. அந்த காட்சி இப்படி இருந்துச்சு, நீரோடை இப்படி இருந்துச்சு, மலை இப்படி இருந்துச்சு சொல்லக்கூட ஒரு டேஸ்ட். அது ருசிக்கிற டேஸ்ட்டா இல்லை, உணர்ற டேஸ்ட். அதை சொல்லக்கூட மற்றவர் ரசிக்கணும்னு உணர்வு இருக்கும். இது போல ஈமானுக்குன்ற ஒரு டேஸ்ட் இருக்கு. ரசூலுல்லாஹி சொன்னால் ஹலாவத்துல் ஈமான், ஹலாவத்துல் ஈமான். அதாவது வமன் யாரெல்லாம் அன்னமா ஃபாத்தஹு லம் யகுல்லி யுத்ரிகஹு வமா அத்ரகஹு லம் யகுல்லி யஃபூதஹு, தனக்கு கிடைத்தது தன்னை விட்டு தப்பி போக இருந்த ஒன்றல்ல, தன்னை விட்டு தப்பி போனது தனக்கு கிடைக்க இருந்த ஒன்றல்ல என்கின்ற நம்பிக்கை வரது உள்ளத்திலே அடிமனதிலே வந்து விட்டதோ அவர் ஈமானது இன்பத்தை நுகர்வார் என்றாங்க ரசூலுல்லாஹ். அவர் ஈமானது இன்பத்தை நுகர்வார். சகோதரர்களை பாருங்க, நல்ல உதாரணம் இந்த யூசுப் அலை இஸ்லாமிக்கிறாங்க தானே, விபச்சார மாநாடுடனே நடத்தினாங்களே அந்த பெண்கள், அந்த பெண் வந்து கூப்பிட்டு விபச்சாரத்துக்கு அழைத்த நேரத்தை தப்பி ஓடி வாராரு. ஒரு சந்தர்ப்பத்தை தப்பி ஓடி வந்து என்னது, நான் இந்த குற்றத்தை செய்யலேன்னு நிரூபணம் ஆயிட்டு என்று சொன்னி முடிஞ்ச பின்னாலே ஊர் மக்கள் உள்ள பொம்பளைகள் பேசிக்கிறாங்க, என்ன இது, பொருளாதார அமைச்சர் மனைவி ஏன் வீட்டில் உள்ள வேலைக்காரனை போய் விபச்சாரத்துக்கு அழைச்சிக்கிறான்னு பேசிக்கிறாங்க. இவட மனசு சொல்லுது என்னை கேவலப்படுத்திதான் என்ற உணர்வு என்னமா வருது, நான் அழைச்சது சும்மா இல்லை, சாதாரணமான ஆணை இல்லை, நிரூபிக்கிறதுக்காக வேண்டி பெண்கள் எல்லாம் கூப்பிடுறான். எல்லா பெண்களையும் கூப்பிட்டு பழமொண்டை கொடுத்து கத்தியை கொடுத்து யூசுப் அலை இஸ்லாத்தை ரெடியாக்கி சட்டப்படி நாங்கள் போகக்கூடாதுன்றதுக்கு அப்படித்தானே, பொம்பளைக்கு மத்தியில் போச்சுன்னா போறதா? ஆனால் யூசுப் அலை இஸ்லாத்துடைய நிலைமை அந்த டைம்ல போண்டா போற நிலைமையில் அடிமை அழிந்துட்டிருக்கிறாங்க. மகன் என்ற தோரணையிலும் அடிமை என்ற தோரணையிலும் இருந்துட்டு போ சொல்றாங்க யூசுப் அலை இஸ்லாம் போற, அவ்வளவும் பெண்கள் அந்த அதாவது ஒரு இளைஞனுடைய சிச்சுவேஷன் அங்கனைக்கு அவ்வளவும் பெண்கள், அதுவும் அதிகாரத்தில் உள்ளவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள் அவ்வளவும் பெண்கள். அந்த பெண்களுக்கு மத்தியில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போறாரு. இப்போ பாருங்க பாவத்துட இன்பமும் ஈமாண்ட இன்பத்தையும் பாருங்க. அந்த இடத்துல பாவம்தான் இன்பமாக ஈமான் இல்லாட்டி இருக்கும். போன உடனேயே இந்த பெண்கள் என்னது, அதாவது மாஹாதா, அதாவது இவர் மாஹாதா பஷரன் இன்ஹாதா இல்லா மலக்குன் கரீம், நிச்சயமா இவர் மனிதர் அல்ல, ஒரு மலக்காகத்தான் இருக்கணும். அவருக்கு முன்னால சொல்றாங்க ஒரு மலக்காத்தான் இருக்கணும், பேசிக்கண்டே கையை வெட்டிக்கல்றாங்க. அதாவது அவருக்கு போயிட்டு சிந்தனை போயிட்டு போய் கையை வெட்டிக்கல்றாங்க. அந்த அதாவது ஒரு சொக்கொண்டு வந்த உடனே என்ன நடக்குதுன்னு மறந்து போற அளவுக்கு ஒரு சொக்கனை பாருங்களேன், சும்மா எல்லாம் ரசிக்கல, அவங்க ஓவரா ரசிக்கிறாங்க, அதான் கையெல்லாம் வெட்டிக்கல்றாங்க, விலங்கல்ல அவங்களுக்கு. அப்ப அந்த நேரத்தில் இவ சொல்ற அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த பொம்பளை சொல்றா, அனராவத்து நான் தான் கூப்பிட்டு அவர் வரலன்றான். அவ்வளவு பகிரங்கமா அந்த மக்களுக்கு மத்தியில நான் தான் இவரை விபச்சாரத்துக்கு கூப்பிட்டேன்,
இவர் வரல என்று பகிரங்கமா சொல்றேன்டா அந்த சிச்சுவேஷன் ஒரு ஆணுக்கு எப்படி இருக்கும் சொல்ற ஃபர்ஸ்ட் அசம் தப்பிக்கண்ட வல இல்லம் யஃபல் மா ஆமுருஹு ல யுஸ்ஜனன்ன வல யகூனன்ன மின சாகிரி இதுக்கு பிறகு நான் கூப்பிடுவேன்டா இதுக்கு பிறகு கூப்பிடுவேன் வரலேன்டா ரிமண்ட்ல தான் இருப்பாரு சகோதரர்களே பாவத்தை விட்டா ரிமண்ட் செஞ்சா தப்பலாம் அதாவது இங்க பாவத்தை செஞ்சா தான் ரிமண்ட் அங்க பாவத்தை விட்டா ரிமண்ட் பாவத்தை விட்டா நன்மை கிடைக்கணும் பாவத்தை செய்யாட்டி விடணும் அப்படி இல்ல இவர் விடுவாராக இருந்தால் சிறைச்சாலைக்கு போவார் கேவலப்படுவார் என்று சொல்லி காட்டுறாங்க அப்ப அந்த இம் உள்ளம் என்ன சொல்லும் ரிமண்டுக்கு போற அளவுக்கு அப்ப வானா என்று சொல்லி மனசு போகத்தான் பார்க்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு அத ஈமான் கால ரப்பி ஸிஜ்னு அஹப்பு இலையா மிம்மா யதுனனி இலை அவர்கள் என்னை அழைப்பதை விட சிறைச்சாலை எனக்கு சிறந்தது ரப்புல் ஆலமீனே அவர்கள் என்னை எதன் பக்கம் அழைக்கிறார்களோ அதை விட சிறைச்சாலை எனக்கு மிகவும் சிறந்தது அதுதான் எனக்கு மிகவும் விருப்பமானது என்ற ஒரு உள்ளத்திலிருந்து பதில் வரும் என்ன ஈமானாக இருக்கணும் அது எவ்வளவு பெரிய ஈமான உள்ள பதிலாக இருக்கணும் ஒரு நபி என்று பார்க்கவானா வணங்கிட்டா அல்லாஹ் எந்த அத்தாட்சியும் அவருக்கு முன்னால காட்டல அல்லாஹ் காட்டியது உண்டே உண்டுதான் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைக்கு அவருக்கு பயம் இருந்துச்சு அவ்வளவுதான் அவர் என்னது அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைக்கு பயம் இருந்துச்சு எப்படி ஒரு வசனம் கால ரப்பி ஸிஜ்னு அஹப்பு இலையா மிம்மா யதுனனி இலை யா அல்லாஹ் அவர்கள் அழைப்பதை விட சிறைச்சாலை எனக்கு மிகவும் விருப்பமானது சொல்லிட்டு சொல்றாரு நீ வைல்லா தஸ்ரிஃப் அன்னி கைத உன்ன அசுபு இலை இன்ன வாக்கும் மினல் ஜாஹிலீன் யா அல்லாஹ் நீ இவர்களுடைய திட்டத்தை விட்டு என்னை திருப்பாது விட்டால் நானும் வளைந்து போய் ஜாகில்களில் ஒருவனாக ஆகிவிடுவேன் சிறைச்சாலையில் என்னை போடு என்று சொல்றான் அந்த ஒன்றின் காரணமாக 30 வருஷத்துக்கு மேல சிறைச்சாலை இருக்கிறார் எத்தனை வருஷம் 30 வருஷம் சகோதரர்களே அந்த ஈமானுடைய பவர் அவர் அவனை கொண்டு வைக்கிறா இல்லையா ஒரு நாள் அவர் ஏத்துக்கல அது மாத்திரமல்ல அந்த மன்னருக்கு இந்த செய்தி 30 வருஷத்துக்கு பிறகு இவரோட திறமை கேள்விப்பட்டு மன்னர் என்ன செய்யறாரு ஒரு ஆளை அனுப்புறாரு இவரை எடுத்துட்டு வர சொல்லி அப்ப இவர் என்ன சொல்றா தெரியுமா வர இயலாது கையை வெட்டி கண்ட பெண்கள்ட நிலை என்னன்னு சொல்லுங்க அப்பதான் வருவேன் யார் குற்றவாளி அதுக்கு பிறகு வெளியே வருவேன்றாரு என்ன குற்றவாளினா உள்ளுக்கு வச்சுக்கிறீங்க கூப்பிட்டேன்னு நான் வரமாட்டேன்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்ன தெரியுமா ரஹிமல்லாஹு யூசுப் அல் கரீம் இப்னல் கரீம் அதாவது யூசுப்புக்கு அல்லாஹு தஆலா ரஹமத்து செய்வானாக சங்கையானவருடைய மகன் அவருக்கு வந்த அழைப்பாளர் நான் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது எனக்கு வந்திருந்தால் நான் போயிருப்பேன்னு சொன்னாங்க நான் உடனடியா போயிருப்பேன் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டிருக்க மாட்டேன் அவ்வளவு காலம் ரிமண்ட்ல இருந்திருக்கிறாரு சிறைச்சாலையில் இருந்திருக்கிறாரு அவரை கூப்பிட்டு வந்தாங்களே அவர் என்னை அழைத்து வந்திருந்தால் என்னை அழைத்திருந்தால் உடனடியா நான் போயிருப்பேன் அல்லாஹ் அவருக்கு ரஹமத்து செய்வானாங்க ரசூலுல்லாஹ் சகோதர போகல அவரு அந்த ஈமானுடைய டேஸ்ட் அப்படி இருந்துச்சு அவருக்கு கடைசியில் அந்த மன்னர் கூப்பிட்டு விசாரிக்கிறார் என்ன என்ன கையை வெட்டிக்கிறாங்களே சொல்லி அப்பதான் அவர் சொல்றா யாரு பொருளாதார அமைச்சருடைய மனைவி சொல்றா அல் ஆன ஹக்கு அதாவது இப்பொழுது உண்மை வெளியாகி விட்டது அனராவத்து வண்ணம் நான் தான் அழைச்சேன் நான் தான் என்ன செஞ்சேன் அவரை அழைத்தேன் என்று சொல்லிவிட்டு வமா அதாவது அவர் சொல்றாரு நான் தான் அழைச்சேன் அவர் எந்த விதமான காரணமும் இல்லை அவர் உண்மையாளர் என்று சொல்றார் அந்த பொம்பளையோட வாயால் அவர் சொல்றார் குற்றவாளி அந்த அவரோட அந்த பொறுமை ஈமானுக்கு கிடைச்ச பதில் அந்த நேரத்தில் யூசுப் பிரசாத பணியை பார்த்தீங்களா ஒமா உபர்ரி உனஃப்சி இன்ன நஃப்ஸல அம்மார தும்பிசு நான் என்னை தூய்மைப்படுத்தவில்லை உள்ளம் என்பது கெட்ட விஷயங்களை ஏவிக்கொண்டு தான் இருக்கும் சொல்ல இயலுமா 30 வருஷத்துக்கு ஒரு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா எப்படி பேசலாம் நாங்கள்லாம் பாவமண்டா கிட்டே நெருங்க மாட்டோம்னு சொல்லலாமா இல்லையா அவர் எப்படி சொல்றாரு வமா உபர்ரி உனஃப்சி என்னை நான் தூய்மைப்படுத்தவில்லை இன்ன நஃப்ஸல அம்மார தும்பிசு உள்ளம் என்பது கெட்ட விஷயங்களை ஏவக்கூடியது தான் சகோதரர்களே அப்ப ஈமானுக்கு கொண்ட ஒரு டேஸ்ட் இருக்கு தெரியுமா அந்த டேஸ்ட நம்ம உணர்ந்த வைங்களே ஒரு பாவம் முன்னால் நிக்காது தெரியுமா